வெல்கம் டு அர்ஜன் ஆட் அண்ட் கிராஃப்ட் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது த்ரீ டி கைப்பிடி தான் பின்ன போகிறோம் இந்த கைப்பிடிக்கு கயிறு கைப்பிடி அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம இந்த கைப்பிடியை ஒரு சிம்பிள் ட்ரிக்கை வச்சு நம்ம வந்து த்ரீ டி கைப்பிடியாக மாற்ற போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக மேக் பண்ணிடலாம் நாலு ஒயர் உருட்டு கைப்பிடி மெத்தடில் தான் பின்ன போகிறோம் ஒரு சிம்பிள் ட்ரிக்கை வச்சு வாங்க எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து ப்ளூ கலரில் எட்டு அடியில் ரெண்டு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கைப்பிடி பின்னுறதுக்கு ரெண்டு கலர் ஒயர் வேணும் அதே மாதிரி ஆரஞ்ச் கலரில் வந்து எட்டடியில் ரெண்டு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன் மொத்தம் நாலு ஒயர் உருட்டு கைப்பிடி மெத்தடில் தான் பின்ன போகிறோம் இந்த கூடைக்கு நான் வந்து ஏற்கனவே கைப்பிடி போட்டிருக்கேன் இல்லையா அதை வந்து மெஷர் பண்ணிவிட்டு நான் வந்து சென்டர் மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல கைப்பிடி பின்ன ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்ப வந்து ஆரஞ்சு கலர் க ஒயர் இருக்கு இல்லையா அந்த ஒயரை வந்து உள்ளுக்குள்ள இன்சர்ட் பண்றேன் இந்த டைமண்ட் நாட் இருக்கு இல்லையா இந்த குள்ள விட்டு மேல இருக்க இந்த சாண்டில் கலர் நாட்டுக்கு மேல இந்த ஒயரை எடுக்க போறேன் ஒரு பக்கம் நீங்க கைப்பிடி போட்டுட்டீங்க அப்படின்னா அதே அளவுக்கு கரெக்டா பார்த்து எந்த இடத்துல இருந்து நம்ம கைப்பிடி போட்டிருக்கோமோ அந்த இடத்த மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கைப்பிடி பின்ன ஸ்டார்ட் பண்ணுங்க தான் நான் வந்து மெஷர் பண்ணிட்டு இந்த மாதிரி கைப்பிடியை பின்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி உள் உயர் வந்து நம்ம வெளிப்பக்கமாக எடுத்துட்டு கைப்பிடி பின்றதுக்கு நம்ம எப்பயும் போல எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி வெளிப்பக்கமாக எடுத்துக்கிறேன் கொடுத்து உள்ளே கொடுத்து அதுக்கப்புறம் இந்த இந்த ப்ளூ கலர் ஒயரை பக்கத்துல இருக்க பாருங்க இந்த ஆரஞ்சு கலர் நாட்டில் போடக்கூடாது பக்கத்துல இருக்க நாட்டில் போட்டுட்டு ஆரஞ்சு கலர் ஒயர் விட்டுருக்க நாட்டில் போடாமல் போடாம பக்கத்துல இருக்க நாட்டில் விட்டு வெளி மேலே இருக்க ஹோல்ல எடுத்துட்டு வரேன் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம எப்பயும் கூட இல்ல கைப்பிடி போடுறதுக்கு உள்ள கொடுத்து வெளியே எடுக்கும் போது சரிசமமா வச்சுப்போம் இல்லையா இந்த மாதிரி வச்சிட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம வந்து ஒயரை செட் பண்ண போறோம் இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து லெப்ட் ரைட் கை சைடு போகணும் இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து லெப்ட் கை சைடு போகணும் அதுக்கு வந்து நம்ம செட் பண்ணணும் ஒயரை ஒயர் எப்படி வெளிப்பக்கமா வருமோ அந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க கொஞ்சம் மடங்கி வரும் அதை வந்து கரெக்ட் பண்ணி திருப்பி வச்சுக்கோங்க இந்த டிப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக மேக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ப்ளூ ஒயர் எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே இந்த ஆரஞ்சு ஒயரை வைக்கிறேன் அதுக்கடுத்து லெஃப்ட்லேருந்து இருந்து ப்ளூ ஒயர் எடுத்திருக்கேன் இந்த ஆரஞ்சு ஒயருக்கு மேலே வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஒயர் எடுத்து இந்த ப்ளூ ஒயருக்கு கீழே அந்த ஒயருக்கு மேலே வச்சுக்கிறேன் அதுக்கடுத்து இந்த ப்ளூ ஒயர் எடுத்து இந்த ஒயரை தள்ளிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அண்ணி தெரியும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இந்த ஆரஞ்சு ஒயரை எடுத்து இந்த ப்ளூ ஒயருக்கு மேலே அதுக்கடுத்து இந்த ப்ளூ ஒயருக்கு கீழே இந்த மாதிரி வச்சு செட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து இந்த ப்ளூ ஒயரை எடுத்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரை மேலே தள்ளுறேன் ரெண்டாவது இருக்க ஒயரை கீழே தள்ளிவிட்டு மூணாவது இருக்க ஒயரை மேலே தள்ளிக்கிறேன் அதுக்கடுத்து இந்த ஆரஞ்சு ஒயரை இந்த ரைட் லெஃப்ட் சைட் கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு இருக்க ஒயரை விட்டுட்டு பின்னணும் நான் வந்து சேர்த்தே வச்சு பின்னிடுவேன் அதுக்கப்புறம் எடுத்துக்கலு சொல்லிவிட்டு இந்த மாதிரி மேலே கீழே தள்ளி செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளூ ஒயரை எடுத்துடலாம் நமக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் லெஃப்ட் அண்ட் சைடு இருக்குது பாருங்கள் இந்த முதல் ஒயர் தனியாக இருக்குது அந்த ஒயரை நம்ம எடுத்துக்கலாம் உருட்டு கைப்பிடி மெத்தட் தான் பின்னுறோம் ஃபர்ஸ்ட் இருக்க வயரை விட்டுடணும் ரெண்டாவது இருக்க வயரை கீழே தள்ளி மூணாவது இருக்க வயரை மேலே தள்ளி நாலாவது இருக்க வயரை கீழே தள்ளிட்டோம் இந்த மாதிரி தள்ளினதுக்கு அப்புறம் இந்த ப்ளூ ஒயரை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்க வயரை விட்டுடணும் ரெண்டாவது இருக்க வயரை கீழே தள்ளி மூணாவது இருக்க வயரை மேலே தள்ளி நாலாவது இருக்க வயரை கீழே தள்ளிடணும் இந்த மாதிரி நம்ம பின்னிகிட்டே வரணும் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த பின்னல் வந்து டி மெத்தட்ல கிடைச்சிருக்கோம் இப்போ ஆரஞ்சு கலர் ஒயரை அதே மாதிரி கீழே தள்ளி மேல தள்ளி லெப்ட் சைடே கொண்டு வந்துட்டேன் இதுக்கு அடுத்து நம்ம வந்து ப்ளூ கலர் ஒயர் எடுக்கணும் ஃபஸ்ட்டு இருக்க முதல் ஒயர் எடுத்துக்கலாம் ப்ளூ கலரில் ஃபர்ஸ்ட் இருக்க ஒயரை விட்டணும் ரெண்டாவது இருக்க ஒயரை கீழே தள்ளணும் மூணாவது இருக்க ஒயரை மேலே நாலாவது இருக்க ஒயரை கீழே இதே ஆர்டரில் நம்ம வந்து பின்னிக்கிட்டே வரணும் நான் எப்படி பின்றேன்றதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் பிக்னா சார்ந்தீங்கன்னா கூட ஈஸியாக வந்து பின்னேறலாம் ஒரு சிம்பிள் ட்ரிக்கை மட்டும் கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து த்ரீடி கைப்பிடி வந்து ஈஸியாக பின்னேறலாம் இப்ப நம்ம பின்னிக்கிட்டே போதே இந்த ஹேண்டில வந்து ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி தனியா வராத அளவுக்கு கட்டிக்கலாம் நான் கட்டுறதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் பின்னிட்டு இருக்கும்போது ஆஹ் அதனால வந்து நான் பினிஷ் பண்ணும்போது எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல சொல்றேன் நீங்க அதே மாதிரி கட்டிக்கோங்க ஹேண்டில் கீழே விழுக்காம இருக்கிறதுக்காக இந்த பேஸ்கெட்ல வந்து நம்ம ஹைட் எக்ஸ்டன் பண்ணதுனால இந்த இதில் வந்து நான் கீழே வந்து கீழே நம்ம பேஸில் பேஸ்கெட் போட்டிருக்கோம் இல்லையா அந்த இருந்து கைப்பிடி பின்ன ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க ஏன்னா நம்ம பேஸ்கெட்டில் ஹைட் எக்ஸ்டென்ட் பண்ண இடத்துலருந்து கைப்பிடி போட்டோம் அப்படின்னா அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக பின்னிக்கலாம் பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓரளவுக்கு பின்னதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் நம்ம சூப்பரான மெத்தடில் த்ரீ டி கைப்பிடி வந்து ஈஸியாக பின்னிட்டோம் பாத்தீங்கன்னா தெரியும் இதே மாதிரி நம்ம எண்டு வரைக்கும் பின்னிக்கிட்டே வர வேண்டியதுதான் இந்த பேஸ்கெட்டில் இருக்கிற கைப்பிடிக்கு வந்து நான் உள் ஒயர் கொடுக்கல இந்த ஹேண்டில் இருக்கிற ஒயரு ஆரஞ்சு கலர் ஒயரும் இந்த ப்ளூ கலர் ஒயரும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒயராக இருக்கு தான் எனக்கு வந்து ஒரு ரோல் செலவாயிடுச்சு மேல வந்து எக்ஸ்டென்ட் பண்ணும்போது இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு பின்னிட்டோம் பின்னிட்டு நம்ம எந்த இடத்துல இருந்து போட்டோமோ அதே இடத்துல வச்சு இந்த ஹேண்டில் உள்ளுக்குள்ளே விட்டு நம்ம வந்து ஒரு நாட் போட்டு உள்ள சொருகி விட்டுக்கலாம் ரெண்டு கைப்பிடியையும் வச்சு பாருங்க முதல் கைப்பிடி வந்து எந்த அகலத்துல இருக்கோ நீளத்துல இருக்கோ அதே மாதிரி அகலம் நீளம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கைப்பிடியை கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நான் வச்சு பார்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு ஒயரையும் இன்ட்டு மாதிரி உள்ளே சொருகுனதுக்கப்புறம் நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம் நாட் போட்டுட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஒயர் பெருசாக இருக்கிறதுனால இந்த ப்ளூ ஒயர்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன் மேல் பக்கமாக வந்து நாட்டோட ஹோல்ல வந்து சொருகிக்க போகிறேன் நான் எப்படி சொருகுறேன்றத பாருங்க கைப்பிடி கட்டுறதுக்காக இந்த மாதிரி அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாட்டுக்கும் வந்து சொருகிக்கோங்க இந்த கைப்பிடி வந்து இப்படி கீழே விழுகாம இருக்கிறதுக்காக இந்த ஒயரை வந்து நம்ம மேல இழுத்துக்கிறோம் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மூணு நாட்டுல சொருகுனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்ம கைப்பிடி கீழே விழுகாம இருக்கிறதுக்காக கட்டுறேன் இந்த கைப்பிடி நம்ம கட்டினதே தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரிக் வந்து சொல்றேன் இப்ப நம்ம பின்னல் மாதிரி பின்னிருக்கோம் இல்லையா இந்த நாட்டோட இதுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு முறையும் இந்த நாட்டோட ஹோலில் விட்டு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி ரிப்பிட்டேஷனில் இந்த கைப்பிடி வெளியே வராது இன்னொரு முறையும் இன்னொரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நான் இப்போ ஒரு ஒயரில் உங்களுக்கு பண்ணிவிட்டு சொருகி காமிச்சிருக்கேன் இதே மாதிரி ரெண்டு ஒயர் எடுத்து நீங்கள் வந்து கட்ரை கட்டிக்கோங்க கட்டினத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ இந்த ஒயர் எல்லாத்தையுமே வந்து இன்டு இன்டூவாக சொருக போறோம் இந்த பக்கத்தில் ஒரு பக்கம் சொருக போகிறேன் இந்த பக்கத்தில் சொருக போகிறேன் சொருகுனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு இந்த கைப்பிடி உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்